ரோஜா சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ரோஜா சீரியலில் நம்ம அர்ஜுனுடைய தங்கச்சி தீபா இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க இப்போ சீரியலில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அர்ஜுன் அண்ட் ரோஜாவுடைய ஃபேன் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, அதாவது சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கதைக்களத்தை இதையாச்சும் மாற்றி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்க நேரத்தில் சில சில மாற்றங்களை அப்பப்போ கொண்டு வர தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான். ஸோ அந்த வகையில் தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிரெக்னன்சி ட்ராக்கை இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம அர்ஜுனுடைய தங்கச்சி அந்த ஸ்டோரியை அப்படியே பாதியோட விட்டாங்க இல்லையா, அந்த தீபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இப்போ தீபா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை திருப்பி சீரியலில் கொண்டு வராங்க. ஆனால் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா. ஸோ யார் தீபா கேரக்டரில் பண்ணுறாங்க அப்படின்னா நல்கார் கீதா, அதாவது நம்ம நல்கார் பிரியங்கா இருக்காங்க இல்லையா, ரோஜா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய தங்கச்சி தான் நல்கார் கீதா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் நம்ம அர்ஜுன் சார் கூட இருக்கக்கூடிய அந்த பிக்சலாக சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு பிக்லாம் ஷேர் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அர்ஜுனுடைய தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் தான் வந்து இப்போ சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அர்ஜுனுடைய தங்கச்சி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஏதுவான ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேருமே மேட்சான ஒரு ஃபேஸ் தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலாக இவங்க தான் தீபா அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணுறதுக்கு இன்னும் அஃபிஷியலான அப்டேட் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ தற்போது கிடைச்ச ஒரு அப்டேட்டை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கீதா இருக்கக்கூடிய அந்த பிக்ஸெல்லாம் வேறு இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.